தமிழரசு கட்சி எதிர்கொள்ளும் சட்டம் இழுபறி பிரபல புலி ஹமாஸ் அமைப்பின் மற்றொரு தளபதி பலி இந்தியாவில் விதிக்கப்பட்ட தடை தீக்கும் காடும் இலங்கை அதிபர் தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா சந்திரிகா வெளியிட்ட தகவல் அந்த பதவியால் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்தேன் பெரும் பூரிப்பில் மகிந்த ரணில் தொடர்பில் பரபரப்பு தகவலை வெளியிட்ட மகிந்த அமைதி காக்கும் பணிகளுக்காக தெற்கு சூடானுக்கு அனுப்பப்பட்டுள்ள இலங்கை ராணுவத்தினர் நாடு மீண்டும் அந்நிய செலாவணி நெருக்கடியை எதிர்நோக்க நேரிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை தமிழரசு கட்சியின் மாநாட்டுக்கு உத்தரவு கோரி வழக்கு தாக்கல் செய்ய ஆலோசனை வழங்கிய அந்த சட்டப்புலியின் செயல் பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்கான கதையாக மாறி வருகின்றதா தமிழரசு கட்சிக்கு எதிராகவே வழக்கு போட்ட துரோகி என்று அந்த சட்டப்புலியை புலியை கட்சிக்காரர்கள் திட்டித்தீர்கின்றார்களாம் நீங்கள் இப்படி செய்தது மிகவும் பிழையான காரியம் என்று அவரது ஆதரவாளர்களே சலிப்பு காட்டுகின்றார்களாம் எனக்கும் அந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தனது ஆதரவாளர்களின் தலைமையில் கைவத்து சத்தியம் செய்ய வேண்டிய நிலைக்கு அந்த சட்டப்புலியின் நிலை வந்துள்ளதாம் சரி டேமேஜ் மேனேஜ்மென்ட் செய்வோம் என்று கூறிக்கொண்டு கட்சி சார்பாக தானே நீதிமன்றம் செல்லப்போவதாக ஸ்ரீதரனுக்கு அந்த சட்டப்புள்ளி செய்தி அனுப்ப கட்சி மீதான வழக்கை சந்திக்க கட்சிக்கும் தெரியும் என்று கூறி முற்றுப்புள்ளி வைத்துவிட்டாராம் ஸ்ரீதரன் கட்சி மீதான வழக்கின் பிரதிவாதியாக குறிப்பிட்டுள்ள ஏழு பேர்களில் சுமந்திரன் தனக்காக தனியாகவும் மிகுதி ஆறு பேருக்கு கட்சி ஏற்பாடு செய்த வழக்கறிஞரும் வாதாடப்போகின்றார்களாம் கட்சி எப்படியாவது கடைசியில் தன்னுடைய தயவைத்தான் நாட வேண்டியிருக்கும் அதனை வைத்து கட்சியை மீண்டும் தனது கட்டுக்குள் கொண்டு விடலாம் என்று கணக்கு போட்டு தானாம் அந்த சட்டப்புலி வழக்கு தாக்கல் செய்ய சொல்லி தனது ஆதரவாளர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தாராம் ஆனால் ஒரே நாளில் நாரி போய்விட்டு அவரது திட்டத்தினால் ஆப்பிளந்து விட்ட குரங்கின் நிலையில் தற்போது தவிக்கின்றாராம் அந்த சட்டப்புலி காசாவில் இஸ்ரேலிய படைவீரர் ஒருவரை பணிய கைதியாக வைத்திருந்த ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அகமட் கோல் என்ற ஹமாஸ் தளபதியே கொல்லப்படுவார் கடந்த அக்டோபர் ஏழாம் திகதி தெற்கு இஸ்ரேலிய நகரங்கள் மீதான தாக்குதலில் அஜ்மத் கோல் ஈடுபட்டார் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அவர் காசா பகுதிக்கு திரும்பியதைத் தொடர்ந்து சிவா மருத்துவமனைக்குள் இஸ்ரேலிய படை வீரரான மேட்சியோனோவை கைதியாக வைத்திருந்த நிலையில் அங்கு அவர் கொலை செய்யப்பட்டார் இந்தியாவில் பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை காரணமாக இலங்கை பாரிய நெருக்கடியை எதிர்கொள்வதாக தெரிய வருகின்றது இந்த தடைக்கு மத்தியிலும் இந்தியாவிடமிருந்து விலக்கு பெறுவதற்கான இலங்கையின் முயற்சி பலனளிக்கவில்லை எனவும் இதன் விளைவாக இறக்குமதியாளர்கள் அதிக விலையில் பெரிய வெங்காயத்தை வாங்குவதற்கும் மற்ற சந்தைகளை நாடுவதற்காக கொழும்பு தகவல் தெரிவிக்கின்றன வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளதால் இலங்கை போன்ற நாடுகளில் வெங்காயத்தின் விலை உயர்ந்துள்ளது உலகின் மிகப்பெரிய வெங்காய ஏற்றுமதியாளரான இந்திய உற்பத்தி வீழ்ச்சியை தொடர்ந்து மூன்று மாதங்களில் உள்நாட்டு விலை இருமடங்காக உயர்ந்ததை அடுத்து டிசம்பர் எட்டு ஏற்றுமதியை தடை செய்தது தடை செய்யப்பட்ட போதிலும் கீழ் இந்தியாவில் இருந்து ஒரு லட்சம் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை விலக்கு கோரியது எனினும் இந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை எனவே உள்ளூர் சந்தையில் விலைகள் அதிகமாகவே காணப்பட்டன பெரிய வெங்காயத்தின் மொத்த விலையில் தற்போது பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் பெரிய வெங்காயம் தற்போது பாகிஸ்தானில் இருந்து ஒரு தோன் ஆயிரத்தி இருநூறு அமெரிக்க விலையில் இறக்குமதி செய்யப்படுகின்றது சாதாரண சூழ்நிலையில் இலங்கை ஒரு மாதத்திற்கு சுமார் இருபதாயிரம் தொன்கள் இறக்குமதி செய்கின்றது விலை மிக அதிகமாக இருப்பதால் இப்போது இறக்குமதி அளவு பன்னிரெண்டாயிரம் தொடக்கம் பதினை தொன்னாக குறையலாம் பாகிஸ்தான் தங்கள் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை விதித்துள்ளது என்றார் இதற்கிடையில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகாரியாலயத்தின் தகவலின்படி இன்னும் நீக்கப்படவில்லை எனவே இந்தியா இலங்கைக்கு பெங்களூர் ரோசனியன் எனப்படும் மற்றொரு வகை வெங்காயத்தை பரிந்துரைத்து நாங்கள் அதை இங்குள்ள வர்த்தக அமைச்சகத்திடம் தெரிவித்தார் இது மற்றொரு வகையான வெங்காயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் தேர்தலை பிற்படுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை என முன்னாள் அதிபர் சந்தேக பண்டாரநாயக துங்க நேற்று ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய குடியரசு முன்னணி நேற்று மாலை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே திருமதி குமாரதுங்கா மேற்கொண்டவாறு தெரிவித்தார் எனினும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு அதிபர் முறைமை நீக்கப்படும் என்ற ஊக்கங்களுக்கு மத்தியிலும் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என அண்மையில் அதிபர் அலுவலகம் வழங்கிய உறுதிமொழி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் விளக்கம் அளிக்க மறுத்துவிட்டார் அதிபர் தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்றுதான் என்னால் கூற முடியும் என்று அவர் மேலும் கூறியிருந்தார் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு அதிபர் முறையை நீக்குவதே சிறந்ததாக இருக்கும் என முன்னாள் அதிபரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மகிந்த ராஜபக்ச கருத்து வெளியிட்டதுடன் அந்த பதவியை தாம் அனுபவித்து மகிழ்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசியல் நிலவரங்கள் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் நாட்டின் அரசியல் நிலைமை நன்றாக இருப்பதாகவும் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு அதிபர் முறையை நீக்குவதே சிறந்தது எனவும் தெரிவித்தார் முழு நாடும் இதை ஒழிக்க கோருவதால் இது ஒழிக்கப்பட வேண்டும் அதிபர் தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பொறியாக இருக்கலாம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் நன்கு அறிவுறுத்தினார் என்று அவர் கூறியிருந்தார் இந்த தேர்தல் வந்தாலும் எங்கள் வேட்பாளர் வேட்டி பெறுவார் எங்கள் வேட்பாளர் சரியான நேரத்தில் மேடைக்கு வருவார் அதுவரை காத்திருங்கள் என்றார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரதி திசநாயக்கவின் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் இந்தியா போன்ற நாடுகளுடன் இருதரப்பு உறவுகளை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை என் இறுதியாக உணர்ந்துள்ளது குறித்து மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்திருக்கிறார் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை தாம் அனுபவித்து முடித்துவிட்டதாகவும் அதனை இல்லாத ஒழிப்பது நல்லபடியும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் நிகழ்ச்சி ஒன்றில் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் தற்போது அரசியல் சூழ்நிலை நன்றாக உள்ளது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் அதனை அனுபவித்து முடித்துவிட்டேன் ஆனால் அவர்கள் அதை ரத்து செய்தால் நல்லது என்று முழு நாடும் அதை ஒழிக்க செல்கின்றது தேர்தலை ஒத்திவைக்கும் பொறியாக இந்த விடயம் உள்ளதென ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அப்படியும் இருக்கலாம் ரணில் நாங்கள் நன்கு அறிவோம் என மகிந்த பதிலளித்திருக்கிறார் எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி பெறுவோம் ஜனாதிபதி தேர்தலில் கூட எமது வேட்பாளர் வெற்றி பெறுவார் பொது தேர்தலில் எங்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என மகிந்த மேலும் தெரிவித்திருக்கின்றார் தெற்கு சூடானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிக்கு இலங்கையின் ராணுவ ஒரு குழுவை அனுப்பியுள்ளதாக இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் அனுமதி காப்பு பணிகளின் போது இலங்கை ராணுவத்தின் மனித உரிமை பதிவுகள் குறித்து கடுமையான அதிருப்தி போதிலும் இலங்கையின் ராணுவ குழு தெற்கு சூடானுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறித்த இணையதளம் கூறியுள்ளது அதற்கமைய தெற்கு சூடானுக்கு செல்லும் குழுவில் பதினாலு ராணுவ அதிகாரிகள் ஒரு கடற்படை அதிகாரி மற்றும் நாற்பத்தி ஒன்பது ஏனைய அணிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் உட்பட அறுபத்தி நான்கு ராணுவ உறுப்பினர்கள் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர்களின் அறிக்கை வெளியானதோடு இலங்கை அமைதியாக்கும் படையினர் அனைவரையும் இடைநிறுத்துமாறு சர்வதேச உண்மை மற்றும் திட்டம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் இலங்கை துருப்புக்களின் விசாரணைக்கு பொறுப்பான இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசியல் அதன் சுதந்திரம் குளிதோண்டி புதைக்கப்பட்டுள்ளது என்றும் சர்வதேச உண்மை மற்றும் நீதித்திட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஹைட்டியில் ஒரு சிறுமி மீதான அத்துமுறல் தொடர்பாக இலங்கை படையினர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது மேலும் இலங்கை படையினர் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுமிகள் மற்றும் சிறுவர்களுடன் நடவடிக்கையை மேற்கொள்ள உணவு மற்றும் பணத்தை கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் நாடு கடத்தப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சர்வதேச உணவு மற்றும் நீதி திட்டம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டாம் ஆண்டு நாடு எதிர்கொண்ட பொருளாதார சவால்களை போன்றதொரு சவாலான சூழ்நிலை மீண்டும் விரைவில் மக்கள் எதிர்கொள்ள நேரிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயர் கமன் பில்லா தெரிவித்துள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் பிளாஸ்டர்களை ஒட்டி பொருளாதாரத்தை நடத்துவதை விடுத்து மக்களுக்கு உண்மையை விளக்க அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நாடு எதிர்நோக்கும் அந்நிய செலாவணி நெருக்கடி குறித்து விளக்கமளிக்க அளிக்க வேண்டுமெனவும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பில்லா இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் மேலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர்பிலும் பல கருத்துக்களை வெளியிட்டார்